ஹாய், நீங்கள் பேங்கிங் சம்மந்தமாக பேசின யூடியூப் சேனலுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இது சம்மந்தமாக நீங்கள் பேசினீங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாரு. இன்புட் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதை பேஸ் பண்ணி இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி பேங்க்ஸில் எப்படி இருக்குது, எப்படி வந்து அதை பொதுமக்கள் வந்து உபயோகிக்கலாம், என்னென்னலாம் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது உங்களுக்கே தெரியும், இந்த அர்த்தம் அதிலே இருக்குது. சேவிங்ஸ் பர்பஸ்க்காக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இதுக்கு கவர்மெண்ட் மீன்ஸ் ஆர்பிஐ வந்து வட்டி அந்த இருக்கிற தொகைக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பேசிஸில் இருக்குன்னா, ஒரு ஒரு பேங்க்கும் அவங்களோட போர்டு டிசைட் பண்ணி, முதல்ல வந்து ஃபிக்ஸ்டாக ரெகுலேட்டடாக இருந்தது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ரேட்டை, அந்த ரேட்டை தான் வந்து பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது காமனாக எல்லா பேங்க்குக்கும் வந்து ஒரே ரேட் இருந்தது, அப்போது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டருமே கிடையாது, சர்வீஸிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஐடியோட சப்போர்ட்டு, இது ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டராக இருந்தது முதல்ல. இப்போ வந்து வட்டி விகிதம் வந்து ஒரு ஒரு பேங்க்கும் அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போர்டு முடிவு பண்ணி அவங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வேறுபடுது, வேறு வேறு இருக்குது. ஒரு ஒரு பேங்க்கு ஒரு ஒரு வட்டி விகிதம் இருக்குது. அடிப்படையாக நம்ம எதுக்காக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுக்கிறோம் அப்படின்னா, பியூர்லி ஃபார் சேவிங்ஸ் பர்பஸ் ப்ளஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன விதமான சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு? நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதேமாதிரி விமன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கிட்ஸுக்குன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதை தவிர வந்து சேலரி அக்கௌண்ட்டுன்னு உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸில் வருது. இதை தவிர உங்களுக்கு ஃபேமிலி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ ஃபேமிலி அக்கௌண்ட்டில் சில பேங்க்ஸில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, மெயினாக ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் வந்து இப்போது வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபேமிலி அக்கௌண்ட்லேயே. குறைந்த பேலன்ஸ், பேலன்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா அதுக்கு ஒரு பேர், இன்னும் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. சில அக்கௌண்ட்டில் வந்து ஜாஸ்தி நீங்கள் வந்து கேஷ் கட்டுறதா இருந்தால் கட்டலாம். ஜாஸ்தி பேலன்ஸ் உள்ள அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் அதுக்கு கொடுக்கப்படுற வந்து டெபிட் கார்டு வந்து வேறுபடுது. அதில் உள்ள இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இது இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து வேறுபடுது. இந்த மாதிரி வேறு வேறு இருக்குது. நான் வந்து குறிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி, அந்த கார்டுக்குன்னு சில இன்சூரன்ஸ் இருக்குது, அது சின்னதாக ஒரு ஒரு டூ லைன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த டெபிட் கார்டுக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்சூரன்ஸ் டைப் பண்ணியிருப்பாங்க. மினிமமாக 2 லட்சம் வரைக்கும் ஆக்சிடென்டல் டெத்துக்கு அந்த கார்டு மூலமாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் தொகை கொடுக்கப்படும். ஆக்சிடென்ட் மூலமாக இறப்பு நடந்திருந்தால் அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா அந்த நாமினி. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தனி நாமினி இருக்கும், டெபிட் கார்டுக்கு ஒரு தனி நாமினேஷன் இருக்கும். ஸோ நாமினேஷன் வந்து அந்த ஃபார்மில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிடுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒருத்தருக்கும் நாமினேஷனுக்கு டெபிட் கார்டு இன்னொருத்தருக்குமே கொடுக்கலாம், அது ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ டெபிட் கார்டில் இறப்பு நடந்தது, சாலை விபத்து நடக்குது, அதில் இறந்துடுறாங்க, அந்த கார்டு ஹோல்டரை ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது. முதல் கண்டிஷன், அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உரிய பேலன்ஸை அந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 2வது கண்டிஷன் என்னென்னா, அந்த கார்டை பாயிண்ட் ஆஃப் சேல் அந்த அதாவது கடைகளில் ஸ்வைப் பண்ணுற விதமாக 3 மாதத்துக்குள்ளே, அதாவது 90 நாளைக்குள்ளே ஒரே ஒரு டிரான்சாக்ஷனாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். 2வது பாயிண்ட் என்னென்னா, அந்த கார்டை வந்து கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேலில் அந்த மெஷினில் ஏதாவது ஒரு தடவையாவது நீங்கள் அதை உபயோகப்படுத்திருக்கணும் 90 நாளைக்குள்ளே. அப்படி இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிருந்ததுன்னா, இறப்பு நடந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த இறப்பு டெத் சர்டிஃபிகேட்டு, அதுக்குள்ளே கிளைம் ஃபார்ம், இது ரெண்டு அலாங் வித் இந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸு நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 லட்சம் நாமினிக்கு கொடுக்கப்படும். ஸோ இது வந்து உபரிதமான ஒரு தகவல். இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறதுல இருக்கிற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு மறந்துடுமேங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டேன். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம வேரியஸ் பார்த்தோம் இல்லையா, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, விமன் அக்கௌண்ட்டு, கிட்ஸ் அக்கௌண்ட்டு, சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட்டு, அண்ட் ஃபேமிலி அக்கௌண்ட். இத்தனை வேரியன்ட் பார்த்தோம். ஃபேமிலி அக்கௌண்ட்டை ப்ரீஃபாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த எல்லா அக்கௌண்ட்லேயும் இருக்கிற டெபிட் கார்டு சம்மந்தமான டீட்டெயிலும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போது இந்த வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்லலாம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்கீமு 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற மினிமம் பேலன்ஸில் உங்களுக்கு வட்டி 4%ங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃப்ரீ பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். ஃப்ரீ பண்ணது இல்லாமல்
பேங்க்குக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க ஆர்பிஐலேருந்துன்னா, எவ்ரிடே பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் வட்டியை கேல்குலேட் பண்ணி அக்ரூவ் பண்ணி வச்சுங்க. அக்ரூவ்னால் நீங்கள் உங்கள் இதில் வச்சுங்க, ரிசர்வில் வச்சுங்க. பேங்க்ஸ் அட் த டிஸ்கிரிஷன், அவங்களோட ஓன் முடிவில் 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த வட்டியை கிரெடிட் பண்ணலாம். அதாவது எவ்ரி குவார்ட்டர் ஆர் எவ்ரி ஹாஃப் இயர். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த வட்டி பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸுக்கு உள்ள வட்டி பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் வந்து செக் புக் ஃபெசிலிட்டி உண்டு, உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி உண்டு, நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி உண்டு. நீங்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டெபிட் கார்டு கொடுக்கப்படும். அந்த டெபிட் கார்டில் கார்டோட வேல்யூ அண்ட் மெஷினோட டிஸ்போசல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 10,000 வரைக்கும் எடுக்கலாம். சில பேங்க்கில் வந்து 40,000 வரைக்கும் எடுக்கலாம். இது என்ன கணக்குன்னா, 40 நோட்டு வந்து ஒரு மெஷின் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் 2,000 நோட்டாக வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோ கிடைக்கும், இல்லை 500 நோட்டாக வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். 100 ரூபா நோட்டு அடிக்கியிருந்தாங்களா ஏடிஎம்மில் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விட்ரால் கிடைக்கும். ஆனால் இதில் அமௌண்ட் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. செக் மூலமாக எத்தனை வேணால் எடுக்கலாம் பேலன்ஸ் இருந்ததுன்னா. அதே மாதிரி டெபிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் எத்தனை விட்ரால் வேணால் பண்ணி எத்தனை கேஷ் எடுத்துக்கலாம். அது முடிந்த வரைக்கும் உங்கள் டெபிட் கார்டு பின்னையும் அந்த பின்னாடி கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். இதையும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுங்க. இது யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எந்த பேங்க்குமே உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லி கேட்குறது கிடையாது. நீங்கள் தயவுசெய்து அதை கொடுக்காதீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஓடிபின்னு சில சமயம் ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. அதையும் தயவுசெய்து யாருக்கும் கொடுக்காதீங்க. இது கொடுக்குறனால நிறைய ஃப்ராட்ஸ் ஆகுது, நிறைய பேர் பணத்தை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. எந்த பேங்க்குமே இது கேட்குறதில்ல, தயவுசெய்து அதை ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, கம்மிங் பேக் டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதில் வந்து இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, டாஸ்க் அப்படின்னு ஒரு நாமன்க்ளேச்சர் இருக்குது. அது என்னென்னா, ட்ரஸ்ட், அசோசியேஷன், சொசைட்டி, கிளப், இவங்கெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதை தவிர HUF ஒன்று இருக்குது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதை தவிர Section 25 வர கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் வர எல்லா என்டிட்டியுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, நான் டிசிடண்ட் இண்டியன்ஸ் NRIs சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த NRI, NRO, FCNR இது சம்மந்தமான டீட்டெயிலை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அது வந்து இப்போ ரொம்ப அது ஒரு தனி சப்ஜெக்டாக எடுத்து பேசணும். அது அதை கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் குறிப்பிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும்தான் பேசியிருக்கோம். இதில் மைனர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. மைனர் அக்கௌண்ட் below 18 இருக்கிறவங்களாம் மைனராக வராங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்தியன் மெஜாரிட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் மைனர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. மைனர் வந்து below 18 இருக்கிறவங்க. சில பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 14 வயசு ஆனாலே அவங்களுக்கு ஒரு டெபிட் கார்டும் கொடுத்துட்றாங்க, செக் புக் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. சில பேங்க்ஸ் 18 கிராஸ் பண்ணால் தான் கொடுக்குறாங்க. இது இண்டிவிஜுவல் பேங்க்ஸோட முடிவை பொறுத்தது. அந்த டெபிட் கார்டு வேரியண்ட்டில் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய்க்கு மேலே அந்த மைனர் அக்கௌண்ட்டில் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க கார்டு மூலமாக. அதில் 1,000 ரூபாய் மெஷினில் எடுக்கலாம், 1,500 ரூபாய் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் POS பாஸ் மெஷின் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்வைப்பிங், அது மூலமாக செலவு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக் புக் இருந்ததுன்னா, செக் புக் வந்து 14 மேலே இருந்தால் இண்டிவிஜுவல் சைன் பண்ணலாமான் இருக்கும், இல்லட்டினா இது வந்து கார்டியனோட சைனில் போகும். ஓகே, மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப அவசியமாக ஒரு கார்டியன் வந்து அதில் கூட இருக்கணும். கார்டியன் வந்து ஃபாதராகவும் இருக்கலாம், மதராகவும் இருக்கலாம். இட் இஸ் கால் நேச்சுரல் கார்டியன். ஸோ இதில் ரெண்டு பேரில் யார் வேணால் வந்து கார்டியனாக இருக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஃபாதர் தான் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. மைனர் அக்கௌண்ட்லேயும் நாமினேஷன் உண்டு. இது எல்லா அக்கௌண்ட்லேயும் நாமினேஷன் உண்டு. தயவுசெய்து எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் நாமினி பேரை தவறாமல் கொடுங்க. நாமினி பேரை கொடுத்தீங்கன்னா பேங்க்குக்கு செட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து செட்டில் பண்ண முடியாத அமௌண்ட்டே ரொம்ப நிறையா இருக்குது, நிறையா லிட்டிகேஷன்லாம் போகுது. ஏற்கனவே இழப்புங்கிறது ஒரு இழப்பு, அதுக்கு மேலே பணத்தையும் எடுக்க முடியாமல் ஒரு ஸ்டேஜ் போகக்கூடாது. அதனால் தயவுசெய்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நாமினேஷன் கொடுங்க. நாமினேஷன் கம்பல்சரியாக வைங்க. நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே நாமினேஷன் கொடுத்துட்டு தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்குது, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, டாஸ்க் அக்கௌண்ட் இருக்குது, HUF இருக்குது, NRI அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வேறு வேறு வேரியன்ட்ஸு, இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம எனக்கு ஒரு இது கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பேசக்கூடாது, இதை பேசிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் பேசலாமேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு மிக்க நன்றி, கரு கொடுத்ததுக்கு நன்றி. அதனால் அதுலேருந்து தான் இந்த வீடியோவை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்களுக்கு, கரண்ட் அக்கௌண்ட்டு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ஓப்பன் பண்ண முடியுமா? கேன் அண்ட் இண்டிவிஜுவல் ஓப்பன் அ கரண்ட் அக்கௌண்ட், பாயிண்ட் Q1. Q2, இஸ் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் மந்த்லி டெபாசிட் த சேம்?
ஆர் தே சேம் ஆர் ஆர் தே டிஃப்ரெண்ட்? மூணாவது கேள்வி என்னென்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டும் டேர்ம் டெபாசிட்டும் ஒன்று தானா? ஸோ இந்த கேள்விகளை உங்கள் மனசில் நான் கொடுத்துட்டு இந்த வீடியோவை இதுவரை முடிக்கிறேன். அதோட பதில்களை ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் வழக்கம் போல் என்னோடய வீடியோஸ் கிருபா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேங்கிங் சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஃபிட்னஸ் வீடியோஸ் தனியாக போடுறேன், ஃபிட்னஸ் சம்மந்தமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், அதையுமே வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பாய்.